அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியம் மலப்புக்கூரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரசு அவ்வப்போது அறிவிக்கக்கூடிய செய்தி வெளியீடை தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு நம்ம இதில் பகிர்ந்துட்டு வரோம். அப்படி இன்றைக்கி பகிர போகிற தகவல் எதை குறித்ததுன்னா, COVID-19 தொற்று வந்து அதிகரித்து வருவதாலும் இறப்புகளின் விகிதமும் அதிகரித்து வருவதாலும் லாக்டவுனில் சில விதிமுறைகளை இன்னும் தொற்று பரவாமல் இருக்க அதாவது கூடுதலாக விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க. அதை குறித்த தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ரேஷன் கார்டு சம்மந்தமாக 6 பதிவுகள் இருக்குது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 73 வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள், COVID-19 அரசு நல்ல திட்டங்கள் குறித்து 30 வீடியோக்கள் இருக்குது, ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக புரோஜமாக நல்ல தகவலாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்களும் கண்டென்ட்டுக்குள்ளே போகும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். செய்தி வெளியீடு எண் 67/14/2021. நேற்று மாலையே சொன்னாங்க, நாளைக்கு வந்து புதிய கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக விதிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு காலையிலையும் சொன்னாங்க. அதே போல் அந்த என்னென்ன கட்டுப்பாடுகள் இப்போ கூடுதலாக விதித்திருக்காங்க, அதை தான் நமக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக இது ஷார்ட்டாக சொல்கிறதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் மளிகை கடைகள்லாம் வந்து 6லேருந்து 12 மணி வரைக்கும் இருந்து இப்போ வந்து 10 மணி வரைக்கும் மாற்றிட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து டீ கடை நம்ம அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புதிய கட்டுப்பாடுகள் வந்து எண்ணெயிலேருந்து விதிக்கப்படுதுன்னு போட்டிருக்காங்கன்னா, ஒரு சில அதாவது இந்த இ பாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் போட்டிருக்காங்க, மற்ற எல்லா கட்டுப்பாடுகளும் உடனேன்னு சொல்லிட்டாங்க. மளிகை கடை, மீன் கடை, இறைச்சி கடை எல்லாமே இன்னும் காலையில் 10 மணி வரைக்கும் மட்டும்தான். அதுவும் 50% வாடிக்கையாளர் மட்டுமே வர அதாவது அந்த இடத்துல இருக்கணும். ரொம்ப நெரிசலாக கூட்டமாக இருக்கக்கூடாது, சமூக இடைவெளியோடு இருக்கணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வீட்டுக்கு வந்து பொருட்கள் வரும், ஒரு சில நிறுவனங்கள் மூலமாக உணவுப் பொருட்கள், அது எல்லாமே இன்னும் 10 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர இறைச்சி மீன் கடை தவிர இதர கடைகள் அனைத்தும் தடை. ஏடிஎம், பெட்ரோல் பங்கு, டீசல் பங்கு எப்போது போல செயல்படும். மெடிக்கல் ஷாப்பு எப்போது போலும் திறந்திருக்கும். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இதெல்லாம் அருகில் உள்ள கடையிலே வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சிட்டியில் போய் தான் வாங்குவேன்னு இல்லை, உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளே வாங்கிடுங்க, வெளியே போய் வாங்கண்டான்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்னொன்று வந்து இந்த காய்கறி பூ பழம் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் வந்து 12 மணி வரைக்கும் இருந்து இப்போ அதை ஃபுல்லாக தடை பண்ணிட்டாங்க. இனி நம்ம நடந்து போகிற பகுதியில் இந்த கடைகள்லாம் இருக்காது. கடைன்னு சொல்லி அவங்க அலோகேட் பண்ணி வச்சிருந்த இடத்துல மட்டும்தான் கடை இருக்கும். நடைபாதை கடைகளை ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டாங்க. தேநீர் கடைகள் அதாவது டீ கடை வந்து 12 மணி வரைக்கும் இருந்துச்சு பார்சலில், இனி அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக 2 மணி மின் வணிக நிறுவனங்கள் 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் செயல்பட ஆரம்பிக்கப்படும். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமானது வரும் இ பதிவு. இவ்வளோ நாளும் எப்படி இருந்ததுன்னா, வெளி மாநிலத்திலேருந்து வெளி நாடுகள்லேருந்து வரவங்க மட்டும் இ பாஸ் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தியாவசிய பணிகளான திருமணம் ஏற்கனவே முன்கூறிக்கப்பட்டது, முக்கிய உறவினரின் இறப்பு இல்லைனா மருத்துவ சிகிச்சை இல்லைனா முதியோர்களுக்கான தேவை போன்றவற்றுக்கு மாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணம் மேற்கொள்ள இ பதிவு முறை கட்டாயம். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போனாலும் சரி, அடுத்த மாவட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே போனாலும் சரி, இ பாஸ் கட்டாயம், இ ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். அதுக்கான வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னிலேருந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, 17/5/2021 காலை 6 மணி முதல் இந்த இ பாஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 14ஆம் தேதி தான், நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது இன்னும் 3 நாள் கழித்து காலையிலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அறிவித்தவாறு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் 10 மணி முதல் 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்படும். ஏற்கனவே அறிவித்தவாறு முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்படும். சென்னையிலலாம் அந்த காய்கறிகள் அந்த இதெல்லாம் இன்னும் மாவட்ட ஆட்சிகள் வந்து நல்லா ஆய்வு பண்ணி கொரோனா எதுவும் வராதுக்கு தடுக்கணும்னு சொல்லியும் எக்ஸ்ட்ரா அறிவுரை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தான் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தாலும், பொதுமக்களாகிய நாம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தொற்று பரவாமல் இருக்க
சமூக இடைவெளி, அரசு கொடுத்துள்ளவாறு முக கவசம், நம்மை நாமே சுத்திகரி கைகள் காலெல்லாம் சுத்திகரித்து வீட்டுக்குள்ளே நுழையணும், அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல். இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கும். அரசு வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுது, அதை நம்ம எல்லோரும் தேவையில்லாமல் இனி வரும் நாட்களில் வெளியே போகாமல், மளிகை கடைக்கு போனால் கூட நீங்கள் வந்து ஒரு 5 நாளைக்கு தேவையான பொருளை மொத்தமாக ஒரே நாளில் வாங்கி வச்சுக்கிடுங்க. டெய்லி நான் போகணுங்கிற இல்லாமல் என்னெல்லாம் தேவை இந்த வீக்குக்கு. அரசு இப்போ தற்போதும் 2000 ரூபாய் உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காசுலாம் கிடச்சின்னா தேவையான பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எவ்வளோ நாள் எக்ஸ்டென் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த 14 நாட்கள் தான் சொல்லியிருக்காங்க. தொற்று இன்னும் அதிகரித்தாலோ இறப்பு அதிகரித்தாலோ கண்டிப்பாக எக்ஸ்டென் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும், அது நம்முடைய கடமை. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அடுத்த என்ன வீடியோ பதிவிடுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை லேண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பதிவிடுகிறேன். தேங்க்யூ.